நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி கார்த்திக்குக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எக் புட்டிங் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலையே இது போல் நுறை வரும். வந்த உடனேயே சிம்மில் வச்சுருங்க. அப்படியே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி தேன் கலருக்கு முன்னாடி இந்த கலர் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இது போல் உடனே அதை மாற்றிடணும். பாருங்கள், இந்த கலர் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா சிரப்பு ரொம்ப கசக்கிறது மாதிரி இருக்கும். சும்மா அது மேலே இப்படியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடுவோம். 3 முட்டை எடுத்துருக்குறேன் இன்றைக்கி நான். பெரிய முட்டைனா 2 எடுத்தாலே போதும். முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 3 போட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெனிலா எசன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. அந்த எக் ஸ்மெல் கொஞ்சம் டாமினேட்டடாக இருக்கும், அதனால இதை சேர்த்துக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 கப்பு பாலை 2 கப் ஆகிறது வரைக்கும் காய்ச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இளம் சூட்டில் இருக்கணும், வார்ம் மில்க் இதில் சேர்க்கணும். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் க்ரீமே எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சூப்பராக செட் ஆயிடுச்சு நம்ம கேரமல். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஃபில்டர் வச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே கவர் பண்ணணும். நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸில் பண்ணுறதுனால டிஃபன் பாக்ஸ் மூடியே மூடிக்கிறேன். நீங்களும் அதுபோல் குட்டி டிஃபன் பாக்ஸில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அதுக்கு தகுந்த ஒரு மூடி வச்சு இது போல் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஸ்டாண்ட் ஏதாவது இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது போல் இட்லி தட்டையே வச்சு கரெக்டாக வச்சுட்டு மூடி ஒரு 20 நிமிஷம், 15-லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இன்னும் சூடாக இருக்கும், பார்த்து பத்திரமாக எடுத்துக்கணும். ஓப்பன் பண்ணி ஒரு குச்சி இல்லைன்னா ஒரு கத்தி எடுத்து இதில் விட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். எல்லாம் சூட்டோட சாப்பிட்டாலும் இது சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு சில்லுன்னு கொடுக்க வேணாம்னா அப்படியே கொடுங்க. கொஞ்சமாக இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இது போல் எடுத்து விட்டுட்டு பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. பிளேட்டை இது போல் ஃப்ளிப் பண்ணி அப்படியே திருப்பி விட வேண்டியதுதான். ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சோன்னே அழகாக கரைஞ்சி போகிறது போல் இருக்கும். இனிப்பும் மிதமான இனிப்போடே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது போல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான புட்டிங் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பேசிக் புட்டிங், ஈஸியாக எல்லோருமே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.